Hi friends, welcome to Whale Talks. John D. Rockefeller's $500,000 check அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் ஸ்டோரி ஒன்று இருக்கு. இந்த ஸ்டோரி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் அந்த ஸ்டோரியை நான் வந்து மறுபடியும் நரேட் பண்ணுறேன். இந்த ஸ்டோரிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மெசேஜ் ஒன்று அடங்கியிருக்கு. அதாவது ஒரு பிஸ்னஸ் மேன் என்ன பண்ணார்னா, ஒரு யங் பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு பார்க்கில் சோகமாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாராம், கலங்கிட்டு இருந்தாராம், உடஞ்சி போய் உட்காந்துருந்தாராம். அவர் அவருடைய கவலைக்கு காரணம் என்னென்னா, அவர் பிஸ்னஸ் வந்து மிகப்பெரிய சரிவை சந்திச்சு தான். அவர் ஒர்க்கர்ஸ்க்கு எப்படி சம்பளம் கொடுக்குறது, இந்த கடன் தொல்லையெல்லாம் இருக்கே, எல்லாரும் நம்ம கழுத்தை வந்து நெரிக்கிறாங்களே, அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது, நம்ம ஒய்ஃபை எப்படி பார்க்குறது, நம்ம குழந்தைங்கள்லாம் கேள்வி கேட்பாங்களே, நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு நிறைய சிந்தனைகள் வந்து அவர் மனசுக்குள்ளே போயிட்டு இருந்ததான். உட்காந்து அந்த பார்க்கில் உட்காந்து கலங்கிட்டு இருந்தாராம். அந்த வழியாக ஒரு வயசான தாத்தா வந்தாராம். வந்தவர் வந்து, இந்த பையன் சின்ன பையனாக இருக்கான், ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி கோட் சூட்டெல்லாம் போட்டிருக்கான், ஏன் இப்படி சோகமாக உட்காந்துருக்கான்னு சொல்லி அவர்கிட்டே கேட்டாரான். என்னாச்சுப்பா, ஏன் இப்படி சோகமாக உட்காந்துருக்கான்ட்டு. உடனே அந்த பிஸ்னஸ் மேன் சொன்னாரா, இல்லைங்க, நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதில் மிகப்பெரிய இழப்பை நான் சந்திச்சிட்டேன், இதுக்கு மேலே எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு வந்து இப்போ வந்து $50,00,000 எனக்கு தேவைப்படுதுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எப்படி வாழ போகிறேன்னா சாக போகிறேன்னு தெரியலன்னு சொல்லி கலங்கி உட்காந்துட்டு இருந்தாராம். உடனே இந்த தாத்தா வந்து கேஷுவலாக சிரிச்சாராம். சிரிச்சுட்டு, ஏன்பா உனக்கு வந்து $50,00,000 இருந்தால் உனக்கு எல்லா பிரச்சனையும் போயிருமா, இதுக்காக ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க, வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கோட்டில் இருந்த செக் புக் எடுத்து ஒரு செக் போட்டு கொடுத்தாராம். $50,00,000 வந்து செக் போட்டு கொடுத்தாராம். கீழே வந்து ஜான் டி ராக்ஃபில்லர் அப்படின்னு சொல்லி சைன் பண்ணி கொடுத்தாராம். கொடுத்த உடனே இந்த ஜான் டி ராக்ஃபில்லர்ன்ற பேரை பார்த்தோன்னா அவர் வந்து ஷாக் ஆகிட்டார் அந்த பிஸ்னஸ் பண்ணி. ஏன்னா ஜான் டி ராக்ஃபில்லர் வந்து மிகப்பெரிய பணக்காரர், அமெரிக்காவில் மிகப்பெரிய பணக்காரர், இது வரைக்கும் இந்த பெஸ்ட் பிஸ்னஸ் மேன் வந்து ஜான் டி ராக்ஃபில்லரை பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டிருக்காரு. இந்த தாத்தாவும் சொல்லிக்கிட்டாரான், நான் வந்து ஜான் டி ராக்ஃபில்லரு, இந்த $50,00,000 செக்கு, ஆனால் இதை நான் வந்து கடனாக தான்ப்பா தரேன், உனக்கு வட்டிக்கெல்லாம் தரல, நீ என்ன பண்ணுறேன்னா அடுத்த வருஷம் இங்கே இந்த பார்க்கில் நான் இங்கே தான் இருப்பேன், நான் தினமும் இந்த பார்க் வரேன், நீ அடுத்த வருஷம் இந்த பார்க் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து திருப்பி கொடுத்துரு, இந்த செக் எனக்கு திருப்பி கொடுத்துரு, உன்னை நான் எதுவும் சொல்ல மாட்டேன், என்ஜாய் பண்ணப்பா, லைஃப்பை வந்து நீ வந்து பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த யங்ஸ்டருக்கு வந்து அட்வைஸ் பண்ணாங்களாம். இந்த யங் பிஸ்னஸ் மேனை வந்து ரொம்ப குதூகலமாயிட்டாராம், சந்தோஷம் அடைஞ்சிட்டாராம். ஏன்னா அவர் கையில் வந்து அவருக்கு எழுப்பீடாக தேவைப்பட்ட $50,00,000 வந்து கையில் இருக்குது. அந்த செக்கு போய் அவங்க எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கிட்டையும் காமிச்சாராம், இங்கே பாருங்கள் எங்கிட்ட செக் இருக்குது, $50,00,000 செக் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா எம்ப்ளாயிஸ்கிட்டையும் அதை டிஸ்பிளே பண்ணிவிட்டு பெருமையாக சொல்லிக்கிட்டாராம். நம்ம வந்து கவலைப்பட வேணாம், இனி நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹோல்ட் ஆன், நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், என்னென்னா இந்த செக்கை வந்து நம்ம யூஸ் பண்ண வேணாம், இது பத்திரமா லாக்கர்லேயே இருக்கட்டும், இந்த லாக்கர்லேயே இருக்கட்டும், இது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எல்லோரும் ஒன்றா வந்து ஒர்க் பண்ணும்போது எதனால் வந்து நம்ம வாய்ப்புகளை தவற விட்டோம், எதனால் வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து சரிவை சந்திச்சுது அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணலாம், எல்லோரும் அதை கண்டுபிடிச்சி அதை நோக்கி நம்ம வந்து சரி பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக சக்ஸஸ் கிடைச்சிடும் அப்படின்னு எல்லோரும் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொன்னாங்கன்னா, ஒரு டீம் ஒர்க் ஏற்படுத்தான், எல்லோரும் வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தாங்களாம். அந்த பிஸ்னஸில் வந்து அவங்க வந்து $1,00,000 சம்பாதிச்சாங்களா, $1,00,000, $2,00,000 ஆச்சான், $2,00,000, $50,00,000 ஆச்சான். அந்த வருஷம் கடைசியில் $100,00,000 வந்து அவங்க கைக்குள்ளே இருந்துச்சான். அந்த பிஸ்னஸ் மேனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக, கடைசி வரைக்கும் அவங்க லாக்கரில் இருக்க அந்த $50,00,000 வந்து அவர் எடுக்கவே இல்லையாம். ஒரு வருஷம் ஆச்சே, அந்த தாத்தா வந்து திருப்பி அந்த செக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொன்னாரேன்ட்டு சந்தோஷமாக அந்த செக் எடுத்துகிட்டு போனாராம். போய் அந்த தாத்தா கிட்டே நன்றி சொல்லிட்டு இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்குக்கே போனாராம். ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தும் அந்த தாத்தா வந்து வரலையாம். கொஞ்ச நேரம் அப்படியே ஆனதுக்கப்புறம் தூரமாக பார்த்தா அந்த தாத்தா வந்துட்டு இருந்தாராம். அவர் கூட வந்து ஒரு நர்ஸ் வந்துட்டு இருந்தாங்களாம். இவர் ஆர்வத்தில் போய் அந்த தாத்தா கிட்ட போய் பேச போனாராம், நீங்கள் கொடுத்த அந்த $50,00,000 தான் வந்து நான் அந்த செக்னால தான் நான் சந்தோஷமாக இவ்வளோ சம்பாதிக்க முடிஞ்சது, இப்போ எனக்கு பாருங்கள் எனக்கு வந்து $100,00,000 வந்து நான் சம்பாதிச்சிட்டேன் ஒரே வருஷத்தில், இந்தாங்க உங்கள் செக்குன்னு கொடுக்கும்பொழுது அந்த நர்ஸ் வந்து, சார் என்ன சார் பண்ணிட்டுருக்கீங்க, உங்ககிட்டயும் இவர் வந்து இந்த மாதிரி செக் கொடுக்குறேன் செக் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திருக்காரா, இந்த தாத்தா வந்து வயசானவருங்க, இவருக்கு வந்து புத்தி சுவாதீனம் கிடையாது, யார் கவலைப்பட்டாலும் சரி இவர் வந்து உடனே என்கிட்ட செக் புக் இருக்கே நான் வந்து செக் போட்டு கொடுக்குறேன், நான் வந்தால் ஜான் டி ராக்ஃபில்லர் அப்படின்னு சொல்லி சைன் போட்டு எல்லாருமே செக் கொடுத்துருப்பாரு, உங்ககிட்டயும் இந்த வேலை செஞ்சிருக்காரு, ஐயோ சாரி சார் அப்படின்னு சொல்லி அந்த நர்ஸ் கேட்டாங்களாம். இவருக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சான் இந்த பிஸ்னஸ் மேனுக்கு, இந்த யங் பிஸ்னஸ் மேனுக்கு, என்னடா இது, ஒரு வெத்து பேப்பரை வச்சா நம்ம வந்து $100,00,000 வந்து சம்பாதிச்சோம், நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒருங்கிணைக்க முடிஞ்சது, ஒரு புது ஆக்ரோஷமான ஒரு எனர்ஜி நமக்கு கிடைச்சதேன்னு சொல்லி நினச்சி வேறு மாதிரி ஃபீல் அவருக்கு கிடைச்சிதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நான் என் பர்சனல் அனுபவத்தில் நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா, ஒவ்வொரு மனுஷனும் வந்து அவனால் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் 500,000 ரூபாய் ஒரு வருஷத்தில் சம்பாதிக்க முடியும். அவங்க அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது, அவங்க மினிமம் எஃபர்ட் போட்டாவே ஒரு மனுஷனால் 500,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும்.
இதே அவங்க ரெண்டு பேரா சேரும் போது அது 10 லட்சம் ரூபாய் ஆகும். மூணு பேரா சேர்ந்தா 15, நாலு பேரா சேர்ந்தா 20 லட்சம் ரூபாய் ஒரு ஆட்கள் அந்த டீம்னால அவங்களால சம்பாதிக்க முடியும். இதுதான் அந்த பிஸ்னஸ் மேனும் அவர் செஞ்சிருக்காருன்னு நான் நம்புறேன். ஏன்னா பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நீங்கள் மட்டும் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், உங்களால் வந்து 5 லட்சம் ரூபாய் தான் சம்பாதிக்க முடியும். கடைசி வரைக்கும் ஒன் மேன் ஸ்டாண்டாக தான் அது ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ரெண்டு பேரை சேர்ந்து செய்யும் போது அது வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுக்கும். ஆனால் நீங்கள் ரெக்ரூட் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 10,000 ரூபாய் சம்பளமோ 8,000 ரூபாய் சம்பளமோ கொடுக்கும்போது ரிமைனிங் அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். இப்போ ஒருத்தர் வச்சு நீங்கள் வேலை வாங்குறீங்கன்னா 120,000 ரூபாய் உங்களுக்கு வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு நீங்கள் சம்பளமாக கொடுத்துட்ருப்பீங்க. பட் அவங்களால வரப்போகிற ப்ராஃபிட் வந்து 380,000 ரூபாய். இப்படிதான் பெரிய பெரிய அம்பானியாக இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்களுடைய பொட்டன்ஷியலை வந்து என்கரேஜ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து வேலை வாங்கி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் நம்பணும் உங்களுடைய லாக்கர்லையும் வந்து 5 லட்சம் ரூபாய். நீங்கள் வந்து 50 கோடி டாலர்லாம் யோசிக்க வேணாம், 5 லட்சம் ரூபாய் இருக்கு, சேஃபாக இருக்கு, அதை யூஸ் பண்ண வேணாம், நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்பி நீங்கள் வேலை செய்யும்பொழுது டெஃபினட்டாக ஒரு வருஷத்தில் உங்கள் கையில் அந்த அமௌண்ட் இருக்கும், அதை விட டபுளாக கூட இருக்கலாம். அப்படி நம்பி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டோரி எப்படி இருந்து சொல்லி கமெண்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ப்ளஸ் மெசேஜில் சந்திப்போம். பாய்.